உறவுகளுக்கு வணக்கம். மூவேந்தர் மீடியா பாண்டிய டிவி பல பொருளாதார சிக்கலுக்கு மத்தியில் தான் இதை நடத்திட்டு வந்துட்டுருக்கேன். இந்த மூவேந்தர் மீடியா வளர்ச்சிக்கும் என்னோட வளர்ச்சிக்கும் உங்களால் முடிஞ்ச நிதி உதவி கொடுக்கணும்னு விருப்பப்படுற உறவுகள், உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கையும் இல்லை ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை உதவுன்றதை கேட்டுக்கிறேன். நன்றி. கொலை கொள்ளை இதை தடுத்து அரசு தமிழக அரசும் போலீஸ் துறையும் ஏவலாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இன்று தமிழ்நாடு ஜான் பாண்டியன் அவர்கள் ஆணைக்கு நாங்கள் தென் மாவட்டங்களில் தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற கொலைகளை வன்மையாக கண்டித்து தமிழகம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கொலை கொள்ளை காவல்துறை மக்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கவில்லை. தமிழக அரசு இதுக்கு கொஞ்சம் கூட செவி சாய்க்கவில்லை. நாங்கள் எங்கள் தலைவர் பலமுறை கண்டனம் தெரிவித்து இருக்கின்றார். எந்த ஒரு நடவடிக்கை இல்லாத காரணத்தினால் இன்று தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்ட தென் மாவட்டங்களில் அதிகமாக இல்லை தேவேந்திர குல வேலை மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். அதை வன்மையாக கண்டித்து இன்று ஆர்ப்பாட்ட மதுரையில் எனது கோபாலகிருஷ்ணன் நானும் மாவட்ட செயலர் பாலாஜி அவர்கள் தலைமையிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இனி வரும் காலங்களில் காவல்துறை கூலிப்படையை கட்டுப்படுத்தும் என்ற எண்ணத்தில் நாங்கள் இருக்கிறோம். அதை தமிழக அரசும் செவி சார்த்து காவல்துறைக்கு ஆணையிட்டு கூலிப்படைகளை போர்க்கொண்டு அடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் நிறுவனத் தலைவர் தமிழினவேந்தர் டாக்டர் பே ஜான் பாண்டியன் அவர்களின் ஆணைக்கிணங்க இன்று தமிழ்நாடு முழுவதும் தேவேந்திரர்கள் வேளாளர்கள் மற்றும் பொதுமக்களை கொலை செய்யும் கொலையார கும்பலையும் கூலிப்படையும் கைது செய்ய வேண்டும் என்று அனைத்து மாவட்டத்திலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று நமது மதுரை மாவட்டத்தில் ஆட்சியாளர் அலுவலகத்தின் முன்பு மதுரை மாவட்டத்தின் சார்பாக ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கூலிப்படையை கைது செய்ய வேண்டும் என்றும் மற்றும் கொலை கும்பல் கஞ்சா போதைப் பொருட்களை தடை செய்ய வேண்டும் என்றும் நம்ம தமிழினவேந்தர் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். இதை கண்டுகொள்ளாத தமிழக அரசு கண்டுகொண்டு இதை தடை செய்ய வேண்டும். மற்றும் வந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் ஒரு சமூகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் வந்து நம்முடைய தேவேந்திர வேளாளர் மக்களையும் பொதுமக்களையும் வந்து தொடர்ந்து கொலை செய்து கொண்டிருக்கின்றனர். இது எதற்கு என்று தெரியவில்லை. இந்த ஆட்சியில் வந்து தமிழ்நாட்டில் வந்து அனைத்து விதமான பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தேவேந்திர மக்கள் மட்டும் அடிக்கடி எங்கே பார்த்தாலும் தென் மாவட்டத்தில் திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் கொலை நடந்து கொண்டே இருக்கிறது. ஏன் என்றால் நம்மளுடைய இந்த பட்டியலேருந்து வெளியே போகணும்னு சொல்லி நம்ம போராடுறோம். இதை வந்து தடுக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக வேண்டி தான் இந்த ஆட்சியாளர்கள் வந்து செய்யக்கூடாது, இது வெளியே போயிடக்கூடாதுங்கிறக்காண்டி இந்த கொலைகளை நடந்து கொலைகள் நடத்தி வருகிறார்கள். எனவே வந்து தமிழக அரசு ஸ்டாலின் அவர்கள் வந்து இதை வந்து தடுத்து நிறுத்த வேண்டும். அப்படி இல்லை என்றால் தலைவர் தமிழினவேந்தர் ஜான் பண்ணி ஆணைக்கிறேங்க, நாங்கள் ஆயுதம் ஏந்தியும் போராடுவோம். தலைவர் ஆணையிட்டால் தமிழ்நாடையே வந்து நாங்கள் வந்து திரும்பி பார்க்கும் அளவிற்கு ஒரு மாபெரும் போராட்டத்தை அறிவிப்போம். தலைவர் தமிழினவேந்தர் அவர்கள் அறவழியிலே போராட வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அதனால் நாங்கள் வந்து இன்றைக்கு வந்து அமைதியான முறையில் அறவழியில் போராடி கொண்டிருக்கிறோம். தலைவர் ஆணையிட்டால் தமிழ்நாடையே திரும்பி பார்க்கும் அளவிற்கு நாங்கள் நடத்தி காட்டுவோம். எப்படி 1995 தஞ்சை எப்படி நாங்கள் திரும்பி பார்க்கும் என்று வைத்தோம் என்றால் அதே போல் நம்ம மறுபடியும் தமிழ்நாட்டை திரும்பி பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். எனவே தமிழக அரசு வந்து உடனடியாக இந்த கொலை கும்பலை கைது செய்ய வேண்டும், கூலிப்படையை கைது செய்ய வேண்டும், மது கஞ்சா போன்ற விற்பனை செய்வர்களை கைது செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய கொலைகள் வந்து எந்த சமூகம் பண்ணுன்னு தெரியுது. ஆனால் அதை வந்து அந்த சமூகத்தை வந்து கண்டுகொள்ளாத முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கண்டுகொண்டு அவர்களை வந்து கைது செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் நாங்கள் வந்து மாபெரும் போராட்டத்தை நடத்துவோம். நன்றி. தென் மாவட்டங்களில் வந்து அதிகமான வந்து தேவேந்திர குல வேளாளர் மக்கள் வந்து ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எப்படின்னா கூலிப்படையை வைத்து ஜாதியினர் வந்து தேவேந்திர குல வேளாளர் வந்து மக்களை வந்து நிறைய அவங்க தவறே செய்யாத எங்களை எப்படியாவது தேவேந்திர குல வேளாளர் மக்களை பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்திற்காக கூலிப்படைகளை வைக்கிறாங்க. சாதாரணமாக குளிக்க போகிற பசங்களை அவங்க எல்லாம் துன்புறுத்துறாங்க, ஜாதி பேரை கேட்குறாங்க. நாங்கள் வந்து தொடர் படுகொலை நடந்துக்கிட்டே இருக்குது தென் மாவட்டத்தில் தான். தொடர் எல்லா தலைவர்களும் அங்கே தான் இருக்கிறோம். அப்படி இருந்தும் எங்களை வந்து நீங்கள் ஏன் இப்படி கண்டிக்கிறீங்க, எதுக்கு கொலை செய்கிறீங்க, அந்த கொலை செய்வதற்கு முன்னாடி நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். நாங்கள் தான் உங்கள் உலகக்கே உழவடித்த நாங்கள் வந்து உழவர்களுடைய சேர்ந்த நெல்லின மக்கள். நாங்கள் உணவளித்தால் தான் நீங்கள் அனைவரும் உயிரோடு
கொண்டிருக்கும் எங்களை இந்த திராவிட அரசு குற்றவாளிகளுக்கு உறுதுணையாக இருக்கிறது. மேலும் வந்து பெண்களுக்குமே வந்து நிறைய குற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. அந்த குற்றங்கள் வந்து வெளிவர தயக்கத்துடன் வெளிவர முடியாமல் இருக்கிறோம். பள்ளி குழந்தைகளை கூட நீங்கள் வெட்டுறாங்க. அந்த பள்ளி குழந்தைகளுக்கு இதுவரை நீங்கள் என்ன, அப்போ மட்டும் நான் போய் என்ன கேட்குறீங்க, இதுவரை நீங்கள் என்ன செய்திருக்கீர்கள் என்று யோசிக்க வேண்டும். குற்றவாளிகளுக்கு தான் நீங்கள் துணை போயிட்டு கொண்டிருக்கிறீர்கள். காவல்துறையையும் உங்களுடைய கைக்கு வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது மட்டும் அல்லாமல் இளைஞர்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மதுக்கடைகளை திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த மதுக்கடைகளை நீங்கள் திராவிடம் பேசிக்கொண்டு மதுக்கடைகளை திறந்து வைத்துக் கொண்டு நீங்கள் அனைவரும் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை தான் உயர்த்தி கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் அனைவரும் உலகளும் உலகில் உள்ள அனைத்து மக்களுக்குமே எங்களுடைய பெருமை, மிக பெருமை அனைவருக்கும் தெரியுது. திராவிட அரசே உங்களுக்கு மட்டும் ஏன் தெரியவில்லை, ஏன் புரியவில்லை என்பது ஒரு வெக்கக்கேடான ஒரு சம்பவமாக இருக்கு. சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் கண் கூட பார்த்து அவர்களுக்கு துணையாக போய் கொண்டிருக்கிறீர்கள். முதலமைச்சர் அவர்களிடம் உங்களிடம் பணிவாகத்தான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். குற்றவாளிகளுக்கு நீங்கள் துணை போகாதீர்கள். நீங்கள் துணை போனால் நாங்கள் வேற மாதிரி போக வேண்டியிருக்கும் என்பதை உங்களுக்கு நாங்கள் ஒரு ஐயப்பாடுதான் எடுத்துக் கொள்கிறோம். இன்றைக்கு நடக்கக்கூடிய மதுரை மாவட்டம் மாநில அளவிலான என்ன கண்டன ஆர்ப்பாட்டம் என்றால், காவல்துறையிலே பொய் வழக்கும் போலி வழக்கும் போட்டு கொடுமை செய்கிறார்கள். அதன் நடைமுறையில் ஒவ்வொரு வழக்கும் வந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக எந்த போலீஸ் காவல்துறை போட்ட வழக்குகள் பூராமே நிலுவையில் நிற்கிது. அதை அழிக்க பார்க்குறாங்க. தமிழக அரசு விடியல் வரப்போகுது, ஸ்டாலின் வராரு, விடியல் தே வரப்போகுது அப்படி சொல்லிட்டு இன்றைக்கி இருட்டில் தள்ளித்தார். வெளிச்சத்தில் கொண்டுட்டு வர்றதுக்கு இந்த விவசாய மாவட்ட செயலாளர் நான் பேசுகிறேன். சாராய பேட்டிகள் பூராமே வந்து இன்றைக்கி வந்து திமுக எம்பி எம்எல்ஏ மந்திரி இவங்க கைவசமாக தான் ஃபுல்லாகவே இருக்குது. அது வந்து இன்றைக்கி நாங்கள் விவசாய நில பகுதிகளில் பூரா குடியாரை வந்து கூட்டிட்டேன். ஆனால் அதிகபட்சமாக எங்கள் மக்களை தான், தேவேந்திர குல வேளாளர் மக்களை தான் குடியாரனு ஆக்கி வச்சுருக்கேன். ஆகையினால வந்து இந்த பெங்களூரை பக்கம் மாதிரி டப்பாச்சரக்கு கூட போட்டு நாசமாக போகிறவர்களுக்கு கொடுங்க. இந்த பீஞ்சா உடச்சி ஒவ்வொரு விவசாய கூலி தொழிலாளர்களும் கையிலேயே காலையும் குத்து ஆஸ்பத்திரியும் இன்றைக்கி கல்வியும் வந்து வியாபாரமாக்கி வச்சுட்டேன். ஒரு பீஞ்சாங்க கூட குத்தி போனால் வந்து அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் 5 லட்சம். ஏன்டா நல்ல உணவு பண்ணுங்கள் இல்லை? ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து பூரா கார்பரேட் நிறுவனத்துக்கு காசை கொடுத்தோன்னே முதலமைச்சரை கையெழுத்த போட்டு என்ன வேணும்னாலும் தாரைவாக்கு பண்ணி விட்டுறாங்க. கார்பரேட் நிறுவனம் கையில் வந்து என்ன கொடுத்த காசு கொடுத்தா, முதலமைச்சர் காசை கொடுத்தா கார்பரேட் நிறுவனம் என்ன வேணாலும் தயாரிக்கலாம், சீக்கிரத்தில் நாசமாக போவேன். அந்த காலத்தில் 100 வயசு 120 வயசு வரையில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்த மக்கள் வந்து இன்றைக்கி 80 வயசு 40 வயசு நான் செத்துக்கிட்டு இருக்கேன். உணவுலேயே எல்லா நோய்களையும் உண்டாக்குறேன். நாங்கள் உண்மையிலேயே இந்த ஆதி குடியாக வாழ்ந்து தேவேந்திர வேளாளர் மக்கள் வந்து உணவு தானியத்தை பண்ணி உணவு நல்லதான் கொடுக்குறோம். ஆனால் வந்து இன்றைக்கி வந்து இந்த சமுதாயம் நம்ம சொன்னபடி கேட்குறான் இல்லைண்டு எங்களை பட்டியல் விட்டு வெளியேற்றதுக்காக எங்கே போனாலும் பொய் வழக்கு, அந்த நீதித்துறைக்கு போய் அந்த பொய் வழக்கெல்லாம் அப்படியே நாசமாக்கி போகிறாங்க. இப்படி ஒவ்வொன்று வந்து எங்களுக்கு எதிராக இருக்குது. ஆனால் வந்து ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு இனத்துக்கும் வந்து ஒவ்வொரு வந்து இயற்கை குணங்கள் இருக்குது. எங்களோட இயற்கை குணத்தை எந்த முதலமைச்சர் வந்தாலும் சரி யார் வந்தாலும் எங்களால் மாற்ற முடியாது. நாங்கள் வந்து சுதந்திர போராட்டத்துக்கு வந்து வெள்ளக்காரனே வெளியேற்றினவங்க. வெடிகுண்டு ஆயத்தை எங்கள் முப்பாட்டன் வீரன் சுந்தரலிங்கம் எங்கள் கூலி வடிவு தேவேந்திர மல்லர் வந்து ஆட்சி மல்லத்தையும் வெளியேற்றி விட்டான். அதுக்கு முன்னாடி நாங்கள் சுதந்திரத்தை வாங்கி எவ்வளவு கையில் கொடுத்து திராவிடக்காரங்க கையில் கொடுத்து அவையே வந்து இந்த அதிகமான இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கி எண்ணிக்கையில் எடுத்துக்கிட்டோம்னா அதிகபட்சமான மக்களும் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் தான் இருக்கிறான். ஆனால் இருந்தால் ரொம்ப கொத்தடி மாயங்களை கூலிப்படையாக வச்சுக்கிட்டு பொய் வழக்கு போட்டுக்கிட்டு கூலி வேலையாக கூலிப்படை வேலைகளை போட்டுக்கிட்டு செய்கிறாங்க. நாங்கள் ஆயுதம் எடுக்க நாங்கள் ஏறும் போருந்தே எங்களுடைய குலத்தொழில். நாங்கள் ஏறுனைக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். போர் ஆரம்பிச்சோம்னா இந்த நாடும் தாங்காது, இந்த உலகமும் தாங்காது. வன்மையாக கண்டிக்கிறேன். வரக்கூடிய அரசு வந்து இந்த திமுக அரசு குறை காலங்கள் வந்து நல்லபடியாக நடத்தி முடிக்கணும்டா. நான் தர்மநீதியான செயலை செஞ்சு எங்களை ஆதரித்து போகணும் இல்லையா? எங்களுக்கு வந்து எங்கள் பிஜேபி அரசு இருக்குது. பிஜேபி அரசு வந்து இன்றைக்கி எவ்வளோ வித்தியாசங்களை எவ்வளோ மாற்றத்தை கொண்டு போய் இந்த நாட்டை முன்னேற்றத்தை கொண்டுட்டு போயிடுச்சு. ஆனால் வந்து நீங்கள் இங்கே இருக்கிற வந்து ரொம்ப ஆதிக்கம் பண்ணாதீங்க, தர்ம நீதியாக வாழ பாருங்கள் இல்லையா? நாங்கள் வந்து மத்தியை வந்து கொண்டுட்டு வந்து மத்தியில் ஃபுல்லாகவே நாங்கள் இருந்து எல்லாமே முழுமையாக வந்து
உங்களை கவுத்துற அளவுக்கு நீங்கள் வீடியோவில் எங்களுக்கு வர விட மாட்டீங்க. நாங்கள் உங்களை அழிக்கிறதுக்கு இருட்டு கொண்டு போயிடுவோம். இந்த தமிழக அரசையும் காவல்துறையும் வன்மையாக கண்டிச்சு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நிகழ்ச்சியை நல்லபடியாக முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.